படம் ரொம்பவே நல்லா இருந்தது. விஜயாண்டி சாருக்கு ஒரு புது லைக் ஸ்டோரி நல்லா சூப்பராகவே நடிச்சிருந்தார். அவர் கேரக்டருக்கு ரொம்ப செட் ஆச்சு. மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் இன் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அப்புறம் யோகி பாபு சார் அண்ட் விடிவி கணேஷ் சார் ரெண்டு பேருமே லைக் ஜோக்ஸ் எல்லாமே நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் ஆஃபில் எனக்கு வந்து லைக் காமெடி வந்து ஃபஸ்ட் ஆஃப்லேருந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் ஆஃப்ல அவ்வளோ எமோஷன்ஸ் இல்லை, செகண்ட் ஆஃப்லேருந்து எமோஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. அது கனெக்ட் ஆச்சு ரெண்டுமே. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் ஃபேமிலியோட தேட்டரில். தேட்டரில் வந்து பார்க்க வேண்டிய படம் அது. இந்த படம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. விஜய் ஆண்டனி சார் ரொம்ப நடித்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண மாதிரி தான் இருந்தது. எமோஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே டச்சிங்காக இருந்தது. மியூசிக் டு த ஃப்ளோ சூப்பராக இருந்தது. படம் ஃப்ளோவாக போயிட்டே இருந்துச்சு. மியூசிக் ஆட் பண்ணி சூப்பராக பண்ணிட்டாங்க. மொத்த படமும் செம்மையாக இருந்துச்சு. மின்னாளி ரவியும் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. மொத்த அந்த ரெண்டு பேரிங் கரெக்டாக இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து இப்போ அந்த போஸ்டரில் காமிக்கிற மாதிரி அந்த குடி ரொம்ப காட்டுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது கடைசியில் அது சுத்தமாகவே எடுத்துட்டாங்க. அது கொஞ்சம் நல்ல விஷயமா காமிச்ச மாதிரியே இருந்துச்சு. அது அது இந்த மாதிரி ஒன்று இல்லாததுனால தான் அவங்க அந்த வழியில் போகிறாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி ஒன்று நல்லது நடந்தால் அது எல்லாமே அதுவாக போயிடும், குடின்றது இது கிடையாது, அந்த மாதிரியே காமிச்சிட்டாங்க. ஆ ஆக்சுவலாக போகலாங்க. நிறைய பேர் போயிட்டே இருந்தாச்சுண்ணா எங்களுக்கு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து சும்மா போனது செம்மையாக இருந்துச்சு. ஸோ நல்லாவே போகலாம். இப்போ வர காலிவுட் படத்தில் இதுதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னே சொல்லுவாங்க. மற்ற படங்களை கம்பேர் பண்ணி இதில் ரொம்பவே ஒர்க் பண்ணி பண்ண மாதிரி தான் இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி படம்லாம் கொஞ்சம் எமோஷன் கொடுக்காத மாதிரி இருக்கும். இதில் ரொம்பவே நடித்து சூப்பராக பண்ணியிருக்காரு. ஓகே, ரோமியோ படம் விஜயாண்டனி சார்க்கு ரொம்ப நியூ. இது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அவருக்கு. சென்டிமெண்ட் இல்லாமல் அவர் நல்லா பண்ணுறாரு அப்படின்னு தெரியுது இந்த மூவி வழியாக. ஹீரோயின் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எந்த சீன்லையுமே அவங்க லைக் கம்மியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. மியூசிக் ரொம்ப நல்லா ஓகேடாக இருக்குது. ஒரு ஒரு சீனுக்குமே ஆப்டாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் ரொம்ப நான் சிங்க் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு எது ரொம்ப கனெக்ட் ஆச்சு? யா, காமெடி ரொம்ப நல்லா கனெக்ட் ஆச்சு. யோகி பாபு சாரோடது காம்போ வாஸ் வெரி குட். இந்த மாதிரி அவங்க நிறைய காம்போ பண்ணால் நல்லாயிருக்கும். படத்தில் பிளாக் பஸ்டர் ஹிட்னு சொல்கிறாங்க ட்ரைலரில். அவரே வந்து நிறைய இடத்துல சொன்னாங்க. யா, கண்டிப்பாக நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பாக ஆக சான்ஸ் இருக்குது. ஃபேமிலியாக வந்து ஆ தாராளமாக வந்து பாருங்க. வேற லெவல் படம், வேற லெவல், சூப்பராக இருக்குது. கன்ஃபார்மாக சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருமே பார்க்கலாம். சூப்பர் படத்தில் அந்த கண்டென்ட் தாங்க, அந்த கதை. வாவ், எப்படிங்க வெறுக்கிற ஒருத்தவங்களை மேலே இவ்வளோ லவ் காட்ட முடியும்? சீரியஸாக வேற லெவல். கண் அழுக வசிச்சுக்க எங்களை சீரியஸாக செம்ம எமோஷனல்ஸ் தான் படம்லாம். ரொம்பவே நல்லா செட் ஆயிருக்கு. இது வரைக்கும் விஜய் ஆண்டனி வந்து நம்ம எல்லாருமே ஒரு ஆக்ஷன்ஸ் அந்த செக்மெண்ட்ல தான் பார்த்துருப்போம். பட் இப்போ வந்து அப்படியே கம்ப்ளீட்டா வேற செக்மெண்ட். அவரு ஒரு ரொமான்டிக் ஹீரோ நடிச்சிருக்காரு. சீரியஸா வேற லெவல்ல பண்ணிருக்காரு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல விஜய் ஆண்டனி இவ்வளவு லவ் பண்ணுவாரு, இவ்வளவு இது பண்ணுவாரு. ரொமான்ஸ் பெருசா இல்லை, பட் அவங்களுக்குள்ள இருக்க லவ் அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான் நிறைய இருந்தது. பட் வேற லெவல், சூப்பராக பண்ணி எனக்கு அவர் அவங்க மேலே வச்சுருந்த லவ் தான் பிடிச்சிருந்தது. அவ்வளோ அழகாக எப்படி இவ்வளோ ஒருத்தவங்க நம்ம பண்ணாலே திருப்பி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வெறுத்தவங்க ஒருத்தவங்க மேலே எப்படி அவ்வளோ லவ் பண்ண முடியும்? ஸோ அவரோட லவ் கன்ஃபார்மாக ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஒரு சீன் கூட முகம் சுழிக்கிற மேப்பெல்லாம் இல்லவே இல்லை. சின்ன வயசு வந்து பெரியவங்க வரைக்கும் கன்ஃபார்மாக படம் வந்து எல்லாருமே பார்க்கலாம். எல்லாமே பிடிச்சிருந்ததுண்ணா, சூப்பராக இருந்தது படம். செம்மையாக அது எல்லாருமே பார்க்கலாம். காமெடிலாம் சூப்பர். எல்லாமே ரொம்ப போரிங்காகவும் கொண்டு போகாமல் ஒரு மாதிரி நல்ல ஒரு ஹைப்பில் காமெடியும் மெயின்டைன் பண்ணி எமோஷ்னலையும் மெயின்டைன் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க படம். மியூசிக் சூப்பராக இருந்தது. ஓகே ஓகே, படம் படி பார்த்திங்கன்னா அது நல்லா போச்சு. அதே இது சில படத்துலலாம் சம்மந்தமே இல்லாமல் பாட்டுலாம் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாக சீன்ஸுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு. எனக்கு அவங்க தங்கச்சியோட லவ் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. செம்மையாக இருந்தது படம். இது விஜய் ஆண்டனி வந்துட்டு இந்த அளவுக்கு லவ் பண்ணி நடிப்பாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய மெசேஜஸ் இருந்தது, நிறைய மெசேஜஸ் இருந்தது. சாங்கு ஸ்கிரிப்ட் எல்லாமே வேறு லெவலில் இருந்ததுங்க. எனக்கு விசில் தான் அடிக்க தெரியாது, இல்லை நான் கண்டிப்பாக விசில் அடிச்சிருப்பேன். எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது, எல்லாமே சூப்பராக இருந்தது. பேரிங் செம்மையாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருந்தது. பொண்ணு பண்ணுறதுலாம் பையன் பண்ணுற மாதிரி, பையன் பண்ணுறதுலாம் பொண்ணு பண்ணுற மாதிரி இந்த மாதிரி இருந்தது. அதான் ஆ அதோடு பார்க்கும்போது எனக்கு டோட்டல் ஷாக். என்னது விஜய் ஆண்டனியா அப்படியே படம் நடிக்கிறாங்கன்ற மாதிரி இருந்தது. நிஜமாக செம்மையாக இருந்தது.
நான் விஜயாண்டி எப்போ பார்த்தாலும் டெரராகவே பார்த்துட்டோம். இப்போ இந்த அளவுக்கு லவ் பண்ணுற மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் என்ன சொல்கிறது, அழுகவும் வந்தது, சூப்பராகவும் வந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஓவரால் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், நல்ல படம், நல்ல மெசேஜ்லாம் இருந்தது. இப்போ பிரிஞ்சு போன ஃபேமிலிஸில் கூட ஒன்று சேர்ந்துருவாங்க இந்த படத்தை பார்த்தா. சாமியார் படம் அருமையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். சில யூடியூப் சேனல்லாம் சுற்றிட்டு இருக்காங்க, அந்த யூடியூப் சேனலை கண்ண மட்டும் நீங்கள் பற்றாதீங்க, பேசல விரும்பவில்லை, நெகட்டிவ் தான் போடுவேன் அப்படின்ற யூடியூப் சேனல் வந்துட்டு சுற்றிட்டு இருக்காங்க, அவங்கள மாதிரி யூடியூப் சேனலை நீங்கள் விட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். படம் அருமையாக இருக்குது, கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். படத்துக்கு என்ன தேவையோ கதைக்களம், நேரேஷன், டைரக்ஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஒரு ஒரு படத்தில் எவ்வளோ இருக்கணுமோ அது கண்டிப்பாக இருக்குது ப்ரோ. நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அந்த தங்கச்சி சீனை மட்டும் கட் பண்ணிக்கலாம், மற்றபடி எனக்கு பெருசாக நெகட்டிவ் தெரியல ப்ரோ. நீங்கள் அதான் ப்ரோ, நீங்கள் விஜயாண்டனை நீங்கள் வந்து நார்மலாக விஜயாண்டனை நீங்கள் பார்க்க முடியாது, ஒரு டிஃப்ரெண்டான விஜயாண்டனை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஜென்ரலாக விஜயாண்டனி பண்ணுற மாதிரி கிடையாது இந்த படம், நல்லாயிருக்கு படம், அருமையாக இருக்கு ப்ரோ. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் ப்ரோ. ஒரு கதைக்கிழமை என்ன தேவையோ அதுக்கு என்ன என்ன இருக்கோ அதை கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. ஒரு நரேஷன் என்ன தேவை, ஒரு படத்துக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஹீரோ, ஒரு ஹீரோயின், ஒரு காமெடியன்ஸ், அந்த கதைக்குள்ள ஒரு நடக்கிற கலாட்டாஸ்கள், ஒரு ட்ராமாக்கள், ஒரு இம்பாக்ட் நல்லா கொடுத்துருக்கு, அருமையாக இருக்குது. கண்டிப்பாக அடுத்த டேடா கருத்து இந்த படம் நல்லா அருமையாக இருக்கும் ப்ரோ. நெக்ஸ்ட் நைன் கொடுக்கலாம் ப்ரோ, படத்துக்கு கண்டிப்பாக எல்லா தேட்டர்லேருந்து பாருங்கள்.